மாற்றம் அது வரவில்லை. இன்றைக்கும் உண்டா இல்லையா? ஊர் ஊர் தத்துவார்த்தம் பேசுவார்கள், உள்ளூர் வெளியூர் தத்துவார்த்தம் பேசுகிற ஒரு பழக்கம், அறியாமை காலத்து பழக்கம், ஜாகிலியத்தான ஒரு பழக்கம் இன்றும் இஸ்லாமிய சமூகத்தில் உண்டுமா இல்லையா? உள்ளூர் வெளியூர் என்பார்கள். அதே போல யூதர்கள் பேசினார்கள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பாரம்பரியம், நாங்கள் எப்படியா, எப்படி எங்களுடைய வழித்தோன்றல் தெரியுமா, நபிமார்களுடைய பரம்பரை நாங்கள் என்று யூதன் பேசுவதற்கு என்ன காரணம்? தலைமுறை தலைமுறையாக நபிமார்களை கண்டவர்கள் யூதர்கள். இஸ்ஹாக் நபி, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், இன்னொரு மகன் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் நபியையும் ஹாஜரா அவர்களையும் தான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்ப மக்காவிலே கொண்டு போய் வைத்து பைத்துல்லாவை, காபத்துல்லாவை எழுப்பி பிரார்த்தனை செய்தார்களே, அது ஒரு சமூகம். அந்த சமூகத்தினுடைய வழித்தோன்றர்கள் தான் சவுது பரம்பரை, சவுது ஆட்சி அந்த காரணத்தினான சவுதி அரேபியா என்று பெயரே வந்திருக்கிறது. அந்த சவுது பரம்பரையில் வந்தவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் யூதர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள், அது தனி விஷயம். இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் நபிக்கு அடுத்தபடியாக யாக்கூப் நபி, யாக்கூப் நபியை குறித்து அல்லாஹ் திருக்குறானில் பனு இஸ்ராயலின் மக்களே என்று அழைப்பான் திருக்குறானில். அவருக்கு ஒரு பட்டப்பெயர் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு. பனு இஸ்ராயலின் மக்களே என்றால் யாக்கூபின் மக்களே என்று பொருள். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 12 மக்கள், அதுதான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம். தொன்று தொட்டு சுலைமான் நபி, யஹ்யா நபி, தாவூத் நபி, எல்லா நபிமார்களும் அந்த இஸ்ஹாக்கினுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹுவை குறித்து மக்கள் மற்றதிலே பேசும் பொழுது, மக்களே, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இவ்வளவு நபிமார்களில் எத்தனை நபிமார்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்தான்? சுலைமான் நபி, தாவூது நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆட்சி நபிமார்களுடைய முக்கியம் அல்ல அன்பார்ந்த சொல்களே, நமக்கு முக்கியம் ஆட்சியம் அல்ல, நமக்கு முக்கியம் ஆட்சி அல்ல, நமக்கு முக்கியம் இந்த பூமியில் ஏகத்துவம் வளர வேண்டும். ஏகத்துவத்திற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். அதற்காக வேண்டிதான் நம்முடைய ஜம்மியத் அகலில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டது. நம்முடைய லட்சியமே அதுதான். கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மக்கள் எப்படித்தான் உணர்ச்சி வசப்பட்டு, உணர்ச்சி வசப்படுதலுக்கு மக்கள் எப்படி ஆளானாலும், மக்களுடைய சக்திகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒன்று திரட்டி இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்திய தீர வேண்டும். அது இணை வைத்தலுக்கு எதிராக, கபர் வழிபாட்டுகளுக்கு எதிராக, உருவச்சிலை வழிபாடுகளுக்கு எதிராக ஏகத்துவத்தை நிலைநாட்ட பாடுபடுவதுதான் அன்பார்ந்த சொல்லி நம்முடைய லட்சியம். அந்த லட்சியம் சாதாரண லட்சியம் அல்ல. அந்த லட்சியத்திற்காக வேண்டி சிறைபிடிக்கப்பட்ட நபிமார்கள் உண்டு. அந்த லட்சியத்திற்காக வேண்டி நாடு குறத்தப்பட்ட நபிமார்கள் உண்டு. அந்த லட்சியத்திற்காக வேண்டி உயிர்களை இழந்த நபிமார்கள் உண்டு. அந்த லட்சியத்திற்காக வேண்டி நபிமாருடைய ரத்தங்கள் இந்த பூமியிலே ஓட்டப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த லட்சியம் தான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சியம் தான் நபிமார்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நிலைநாட்டுவதுதான் நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் பாருங்கள். இரண்டாவது அத்தியாயத்தின் 133வது வசனம், 132வது வசனம், இந்த வசனங்களை எல்லாம் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் உலகத்தில் வாழும் பொழுது ஏகத்துவத்தை போதித்த அதே நிலையில் மரணிக்கும் பொழுது தன்னுடைய மக்களை கூப்பிட்டு வசியத்து செய்து மரணிப்பார்கள். மக்களை கூப்பிட்டு என்ன வசியத்தை செய்வார்கள் தெரியுமா? நம்முடைய சொத்து இத்தனை மகளிருக்கு என்று சொத்து பிரிக்கிற அவசியத்தல்ல, யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், யார் யாரிடமிருந்து எவ்வளவு வர வேண்டும், யார் யாருக்கு சொத்தில் எவ்வளவு பங்கு, அந்த வசியத்தல்ல அன்பார்ந்த சோழர்களே. வசியத் என்றால் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் செய்கிற வசியத், வவஸ்ஸா பிஹா இப்ராஹிம் பனீஹி வ யஅகூப், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எல்லாம் தங்களுடைய மக்களுக்கு செய்கிற வசியத், யா பனிய இன்னல்லாஹ ஸ்தஃபா லகும் தீன ஃபல தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மக்களே, இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மக்களே, நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். மக்களே, அதுதான் நம்முடைய லட்சியம். மக்களே, அதுதான் எங்களுடைய லட்சியம். நபிமார்கள் ஆகிய எங்களுடைய லட்சியம் அந்த லட்சியம். மார்க்கம் தீன் நமக்கு எல்லா வகையிலும் வேண்டும். மக்களே, அதில் உறுதியாக இருங்கள். மக்களே, மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். நயவஞ்சகனாகவோ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற சிறுக்கு வைத்த நிலையில் நீங்கள் மரணிக்க கூடாது. மக்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நபிமார்கள் மக்களுக்கு செய்த வசியத். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மக்களிடத்திலே மரணத் தருவாயில் கேட்ட சம்பவத்தை பாருங்கள். அம் குன்தும் சுஹதா இத் ஹலர யாக்கூப் அல் மௌத், யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கியது. அப்பொழுது அவர்
தன்னுடைய மக்களை பார்த்து கேட்டார்கள், இது காலையா பணி, என் அருமை மக்களே, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் மக்களே? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட வசியத்தை பாருங்கள், உபதேசத்தை பாருங்கள், எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள் மக்களே? மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இப்ராஹிம் நபியினுடைய ரப் யாரோ, இஸ்ஹாக் நபியினுடைய ரப் யாரோ, இஸ்மாயில் நபியினுடைய ரப் யாரோ, நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் நபிமார்கள் எல்லாம் வந்தார்களே, அவர்கள் எந்த ரப்பை போதித்தார்களோ அந்த ரப்பு தான் எங்களுக்கு ரப். நாங்கள் முஸ்லீமாகத்தான் உலகத்திலே வாழ்வோம். மக்கள் சொன்ன பதில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் நம்முடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய வசியத், நம்முடைய சிறுபிள்ளையே நம்முடைய மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வசியத், சிறு பிராயத்திலேயே நம்முடைய மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வசியத், மக்களே நான் மரணித்தாலும் ஏகத்துவத்திலிருந்து நீங்கள் தடம் புரண்டு சென்று விடக்கூடாது, நான் மரணித்தாலும் நீங்கள் குரான் சுன்னாவிலிருந்து நீங்கள் தடம் புரளக்கூடாது, நாங்கள் மரணித்தாலும் இந்த உலகத்தில் ஏகத்துவம் மரணித்து விடக்கூடாது, நாங்கள் மரணித்தாலும் ஏகத்துவத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் மக்களே. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய வசிய தன்பாண்டவர்களே, எதற்கெல்லாமோ மக்களுக்கு நாம் பயிற்சி அளிக்கிறோம், உலக கல்வி, மேல்கல்வி, மேல்பட்ட படிப்பு, விஞ்ஞான படிப்பு, மருத்துவ படிப்பு, எவ்வளவோ பட்ட படிப்பை நம்முடைய மக்களுக்கு நாம் ஊக்குவிக்கிறோம், பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம். எதற்காக? நம்முடைய மக்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக. அன்பார்ந்தவர்களே, மறுமை வாழ்வுக்காக நம்முடைய மக்களை நாம் தயார்படுத்த வேண்டுமா வேண்டாமா? நாம் மரணித்தால் இந்த பூமியில் வாழப்போவது நம்முடைய மக்கள், நம்முடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய வசியத், இந்த பூமி அல்லாஹ்வுடையது, நாம் அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறோம், இந்த பூமியில் நான் வாழும் பொழுது யா அல்லாஹ், உனக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை யாருக்குமே நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து படைக்கப்பட்டிருக்கிறோம் மக்களே நாம் எல்லாம். ஆகவே நாம் மரணிக்கும் பொழுது நம்முடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய வசியத், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும், முஸ்லீமாக மரணிப்பதுதான் நம்முடைய லட்சியம் என்று ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மக்களுக்கு வசியத்தை செய்ய வேண்டும். காரணம், அதில்தான் சொர்க்கமே இருக்கிறது, சொர்க்கமே அங்கேதான் இருக்கிறது. இணை வைத்தல் இணை வைத்தால் நரகம், இணை வைத்தவர்கள் சொர்க்க நரகத்தினுடைய வாரிசுகள், தௌஹீத்வாதிகள், ஏகத்துவவாதிகள், ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் சொர்க்கத்துடைய வாரிசுகள். சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுகிற அக்கீதா இந்த அக்கீதா, சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுகிற கொள்கை இந்த கொள்கை என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சொர்க்கம்தான் மனித வாழ்விலே நமக்கு லட்சியம், உலகம் நமக்கு லட்சியம் அல்ல. உலகம் என்பது நாமும் இந்த உலகம் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒன்று அழிந்து போகும் அன்பார்ந்த சோழர்களே. ஆகவே நம்முடைய லட்சியம் ஏகத்துவம் தான், ஏகத்துவவாதிகளுக்கு மட்டும்தான் சொர்க்கம், ஏகத்துவத்தை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டும் அன்பார்ந்த சோழர்களே. இன்ஷா அல்லாஹ், நாளைய தினம் மீதம் இருக்கிற நபிமார்கள் இந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி செய்த போராட்டங்களும் அதனுடைய எதிர் விளைவுகளும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام